ஆன்மா ஆனந்தம். அனைவருக்கும் வணக்கம். இறைவனுடைய ஆசீர்வாதமும் குருமார்களின் வழிகாட்டுதலோடு உங்களுக்கு இந்த பதிவை பதிவிடுகிறோம். யோகம் சேனல் அன்பர்களுக்கு ஒவ்வொரு சக்தி மையமும் எப்படி இயங்குகிறது, எந்த எண்ணம் எந்த சக்தி மையத்தோடு தொடர்பு இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு வந்தோம். இப்போ இந்த பதிவு இரண்டு புருவங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஆக்ஞா சக்கரம். அநாகதம் பார்த்தோம், மணிப்பூரகம், சுவாதிஷ்டானம், மூலாதாரம், விசுத்தி, ஐந்து சக்கரங்களுக்கு உண்டான பதிவு ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். இப்போ பார்க்க இருக்கிற சக்தி மையம் ஆக்ஞா, இரண்டு புருவங்களுக்கு மத்தியில் இருக்குது, பொட்டு வைக்கிற இடம். ஆக்ஞா அப்படின்னா மூன்றாவது கண் அப்படின்னு அர்த்தம். மூன்றாவது கண் விழிப்படைதல், சக்கரங்களின் சக்கரவர்த்தி, தலைமை சக்கரம். இந்த சக்தி மையத்தின் தடைகள் என்ன? ஆணவம், அதிகாரம், அகங்காரம், நான் சொல்கிறது தான் சரி, பிடிவாதம், ஈகோஸ்டம், இந்த சக்தி மையத்தின் தடைகள். நகைச்சுவை உணர்வு, குழந்தைத்தனம், தெளிவு, எளிமை இந்த சக்தி மையத்தை வெளிப்படைய செய்யும். சூது, கள்ளம், கபடம் இதெல்லாம் இந்த சக்தி மையத்தின் தடைகள். யதார்த்தம், உண்மை, சத்தியம் இந்த சக்தி மையத்தை வெளிப்படைய செய்யும். நம் முன்னோர்கள் ஞானிகள் தவசிகள் தேடிய சக்கரம். மரணத்திற்கு அப்பால் என்ன நிகழ்கிறது என்பதை ஆழமாக வெளிப்படைய செய்த சக்கரம் ஆக்ஞா சக்கரம். ஆக்ஞா சக்கரம் வெளிப்படைந்தால் முக்காலமும் உணர முடியும். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், காலத்தை கணக்கீடு செய்ய முடியும். மூன்றாவது கண் வெளிப்படைந்தால் இந்த நேரம் காலம் இதுக்குண்டான வேறுபாடு தெரிந்துவிடும். கால பைரவனின் துணையோடு நெற்றிக்கண் விழிப்படைந்து விட்டால் வந்த நோக்கத்திற்கு பாதை கிடைக்கும். அகங்காரத்தின் உச்சத்தில் இருந்த கதை நமக்கு தெரியும், அன்பின் உச்சத்தில் வாழ்ந்த கதையும் தெரியும். இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை உணர்ந்து பாருங்கள். அகங்காரத்தின் உச்சம் வந்திருப்பது இறை என்று தெரிந்தும் நெற்றிக்கண்ணை திறப்பினும் குற்றம் குற்றமே. இறைவனின் திருவிளையாடல் காமிக்கிறார், தான் யார் என்பதை காண்பிக்கிறார். உன்போல் இறைந்துண்டு வாழ்வோம் என்று கூறுகிறார். வாக்குவாதம், ஏன் சொன்ன கருத்துக்கு வாழ்வது, அந்த கருத்தை மறுபரிசீலனை செய்வது கிடையாது. சொல்லிட்டோம் தானே, நான் ஆணையிட்டால் ஆணையிட்டது தான். எத்தனை குடும்பத்தில் ஆண் வர்க்கத்தினர்கள் பெண்களை அன்புங்கிற பேரில் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அன்பு அடிமைப்படுத்துமா? அன்புக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன தெரியுமா? சுதந்திரம், விடுதலை. சுதந்திரம்னா என்ன, விடுதலைனா என்ன? சுதந்திரம்னா யாராவது நமக்கு கொடுத்தா அதுக்கு பேர் சுதந்திரம். விடுதலைனா இருப்பு, உணர்வே உணர்வின் விடுதலையாக வாழ்வது. யாருக்கும், யாம் யாருக்கும் அடிமை இல்லை, யாம் யாருக்கும் அஞ்சோம், எமனை கூட அஞ்சமாட்டோம். விடுதலை உணர்வு. வந்திருப்பது இறை என்று தெரிந்தும் பிடிவாதம், வாதாடுதல். இவர் என்ன போய் பார்த்தாரா? உத்தம ஜாதி பெண்களுக்கு கூந்தலில் மனமில்லை என்பதை போய் பார்த்தாரா? எத்தனை உத்தம ஜாதி பெண்கள் வந்திருப்பது இறை பேசுகிறாரு, உத்தம ஜாதி பெண்களுக்கு கூந்தலில் மனம் இல்லையா? இல்லை. கற்புக்கரசிகளுக்கு இல்லை. மேலோக பெண்களுக்கு 7-14 லோகத்தில் உள்ள பெண்களுக்கும் கிடையாது. உன் வாக்கிலே இருக்கிறாளே சரஸ்வதி, அவளுக்கு கிடையாது. ஏனென்றால் சொன்ன வாக்கு, நான் பிடிச்சிட்டேன், நான் சொல்கிறத சரி,
உடனே காமிக்கிறாரு. உமையவள் பராசக்தி ஈசனுக்கு இடப்புறம் அமர்ந்திருக்கிறாளே, அவளுக்கும் கிடையாது, அவளுக்கும் கூந்தலில் மனமில்லை. ஈசனுக்கு இடப்புறம் அமர்ந்திருப்பவளை இவர் போய் பார்த்தாரா? இது எதனால் இதை தொடர்புபடுத்தி பேசுகிறேன்? இந்த மாதிரி குணாதிசயங்கள் உள்ளபவர்கள் நம்மை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உடனே நெற்றிக்கண்ணை திறக்கிறார். மூன்றாவது கண் திறக்கப்படுகிறது. அந்த காட்சியும் காண்கிறார். அப்போ கூட ஏத்துக்கலையே, வந்திருப்பது ஈசன் என்று தெரிந்தும் கூட இது கர்வம், ஆணவம், திமிரு, அகங்காரம். அடுத்து என்ன செய்யும்? சுற்றெரிக்கும். சுற்று எரித்தாச்சு. எரிச்சுட்டு ஞானத்தை அதுக்கப்புறம் உயிர்ப்பிக்கிறது. பல ஜென்மங்கள் நம்மை எரித்து எரித்து கேம் தானே இது, விளையாண்டுட்டு தான் இருக்க முடியும். ஆனால் எந்த விதமான சூது இல்லை, கள்ளம் இல்லை, கபடு இல்லை. வெறும் கல், வெறும் கல்லாக இருக்குது. கண்ணப்பனுடைய கண்ணுக்கு அது கல்லாக தெரியவில்லை. இங்கே உருவமாக காட்சி அளிக்கிறார். கண்ணை காமிக்கிறார், திறந்து மூன்றாவது கண்ணை காண்பிக்கிறார். வந்திருப்பது ஈசன்னு உள்ளே போகலை. புத்தி சரணாகதி உணர்வு வரலை, சரண்டர் ஆகலை. ஏன்? அந்த அந்த திமிரு ஆஞ்ஞா மலராது. அப்புறம் சுட்டுத்தான் எரிக்கணும். ஆனால் இங்கே கண்ணப்ப நாயனார் என்ன ஒரு அன்பு, என்ன ஒரு கருணை, என்ன ஒரு இரக்கம், என்ன ஒரு பரிவு, என்ன ஒரு காதல், என்ன ஒரு பாசம். கல்லிலிருந்து வடியுது ரத்தம். என்ன செய்கிறார் மனுஷன்? எப்படி அந்த பரவச நிலை தனக்கும் அந்த அந்த வடிவத்திற்கும் ஏதோ ஒரு தொடர்பு, உள்ளுக்குள் ஏதோ நிகழ்கிறது, ஏதோ அவரை செய்கிறது. தின்னப்ப நாயனாருக்கு ஏதோ செய்கிறது. கண்ணை கொடுத்ததால் அவர் கண்ணப்ப நாயனார் ஆகிறார். அந்த தின்னப்பனுக்கு என்ன நடந்தது? பன்றிக்கறியை வேட்டையாடி நெருப்பில் சுட்டு சாப்பிட்றவர், மந்திர உச்சாரணம் தெரியாது. அன்பு, கருணை, பரிவு, பாசம், உயிர், அந்த உயிரின் பாகமாக பார்க்கிறார் அந்த சிவலிங்க வடிவத்தை. ஆட்கொள்கிறார், கண்ணில் தண்ணி வருது. எடுக்கிறார் அம்பை. தன் கண்ணை தானே நோண்ட முடியுமா? பக்தியின் வெளிப்பாடு இது. எதை உணர்த்துகிறது? தன் கண்ணை தானே நோண்டி கொடுத்தது அப்படிங்கிறது. அதனால் கோவிலுக்குள்ளே வீற்றிருக்கிறார். இதனுடைய சாரம் என்ன? பக்தியின் வெளிப்பாடு, ஞானத்தின் வெளிப்பாடு, காதலின் வெளிப்பாடு, உயிரின் ஓட்டமாக அங்கே நடக்கும். தனக்குன்னு அது பார்க்காது. எடுக்கும் பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது, வடிவது நின்றது. கண்களிலிருந்து இரத்தம் வடிந்தது, நின்றது. தன் காதலை இறைவன் ஏற்றுக்கொண்டார். மீண்டும் வடிஞ்சுக்கிட்டே இருந்தால் கொடுத்தும் பிரயோஜனம் இல்லையே. இதில் சிறப்பு. அடுத்த சோதனை இன்னொரு கண்ணிலிருந்தும் வருது. இன்னொரு கண்ணிலிருந்து வரணுன்னா எனக்கு இன்னொரு கண் இருக்கே, ஒரு கண் கொடுத்துட்டேன் நின்றுச்சு, இன்னொரு கண் இருக்குது. எடுக்க போகிறார், காட்சி அளிக்கிறார், தழுவிக்கொள்கிறார். இடம் எங்கே கிடைத்திருக்கிறது? நாயன்மார்களுக்கு இடம் எங்கே கிடைத்திருக்கிறது? அத்துணை திருத்தலங்களுக்குள்ளும் அமர்ந்திருக்கிறார்கள். எளிமை, அன்பு, கருணை, குழந்தைத்தனம், மூன்றாவது கண் விழிப்படையும். தேடுதல், அத்துணை குருமார்களும் ஞானிகளும் தேடிய சக்கரம். மரணத்திற்கு அப்பால் என்ன நிகழ்கிறது? நான் யார்? ரமண மகரிஷி நான் யார் என்று தேடினார். சும்மா இரு சொல் அற தேடினார். மூன்றாவது கண் வெளிப்படைந்து விட்டால் முக்காலத்தையும் உணர முடியும்.
சுவாதிஷ்டானத்தில் இருக்கிற உயிரானது குண்டலினி சக்தியின் மூலமாக விழிப்படைந்து உயிர் பிரியும் பொழுது வாழ்ந்த வாழ்க்கை, நாம் வாழும் வாழ்க்கை எப்படி இருந்ததோ அதை பொறுத்துத்தான் மரணம். இனிமையான உணர்வுடன், உயிர்ப்புடன், ஆன்ம உணர்வுடன், உயிர் சக்தியுடன் படைத்ததின் நோக்கம் தெரிந்து வாழும் பொழுது மரணம் வெண்ணெயில் வச்ச கத்தி மாதிரி ஆஞ்ஞால பிரியணும். ஆஞ்ஞால பிரிஞ்சதுன்னா விழிப்பு நிலை இருக்கும். அடுத்த பிறவி வேண்டுமா இல்லை வேண்டாமா, வேணும்னா எங்கே பிறக்கணும், எப்படி பிறக்கணும், எந்த நாடு வேணும் தேர்ந்தெடுக்கலாம், தாய் தகப்பனை தேர்ந்தெடுக்கலாம், அல்லது எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேனே பெருமானே, உன் கருணையாலே உன் அன்பாலே பிறவாத நிலை வேண்டும், என் பிழையாலே நான் மீண்டும் பிறந்துவிட்டால் உன்னை மறவாத நிலை வேண்டும்னு உருகி வாழ்ந்து இருந்தால் ஆஞ்ஞால உயிர் பிரியும் பொழுது பிறவி வேண்டாம். பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார், இறைவனடி சேராதார். இந்த பெரும் கடல்னு சொல்கிறார். சமுத்திரம் எவ்வளவு பெருசு, பிறவியை பெரும் கடல் என்று கூறுகிறார் வள்ளுவன். இந்த பூமியில் எப்படி வாழணும், மரணத்திற்கு பிறகு என்ன நிகழ்கிறது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிற சக்தி ஓட்டம் இரண்டு புருவங்களுக்கு மத்தியில் உள்ள ஆஞ்ஞா சக்கரம். வாரணாசியில் இறந்தால் முக்தி, காசியில் போய் எல்லா பாவத்தையும் செஞ்சுட்டு காசியில் செத்து கங்கையில் சாகிறதல்ல. இரண்டு புருவமும் வாரணம், நாசிக்கு மத்தியில் உயிர் போகணும். இரண்டு புருவமும் வாரணம், நாசி வாரணாசி மத்தியில் இறந்தால் முக்தி. வாரணாசினா காசின்னு நினச்சிக்கிட்டு எல்லா பாவத்தையும் மூட்டை மூட்டையாக செஞ்சுட்டு அங்கே போய் சாகிறதல்ல. நம்ம எல்லாமே தப்பு தப்பாக தான் புரிஞ்சுக்கிறோங்க. எல்லாமே ஒரு மறைபொருளோடு, ஏன்னா தேடுதல் இருப்பவர்களுக்கு மட்டும்தான் விடை கிடைக்கும். இப்போ 800 கோடி பேர் இருக்கிறோம் அப்படின்னா 800 கோடி பேரும் 800 விதமாக இருப்பாங்க. ஒரு 30 கோடி பேர் இறைவனை தேடுறாங்கன்னா கிடைக்கும். அதுதான் 30 முக்கோடி தேவர்கள். யுகங்கள் சுற்றிக்கிட்டே தான் இருக்கும், ஜனனம் நடந்துக்கிட்டே தான் இருக்கும், மரணம் நடந்துக்கிட்டே தான் இருக்கும், மறுபடியும் புல்லாகி பூண்டாகி நடந்துக்கிட்டே தான் இருக்கும். 30 கோடி பேர் தான் தேவை. மிச்சம் பேரெல்லாம் மறுபடியும் புல்லாகி பூடாகி பூண்டாகி தான். இந்த 30 கோடியில் நம்ம இருக்கிறோமா, தெளிவு இருக்கா? அவங்கெல்லாம் தான் இங்கே வந்துட்டு மீண்டும் இந்த ஜனத்தொகை. இதில் விழிப்பு நிலையோடு இருந்து இறையை பிடித்து 3வது கண் விழிப்படைந்து தெளிவு பிறந்து ஞானம் பிறந்து சத்தியத்தை பிடிச்சி பிரபஞ்ச ஆற்றல் பஞ்சபூதம், இந்த பஞ்சபூதத்தோடு அலைவரிசையோடு தொடர்பு ஏற்படுத்தி கொண்டு ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த்து, ஆன்ம பலம், ஆன்மீக பலம், அந்த பலத்தோடு தான் வாழ வேண்டும். இதுதான் நுண்ணறிவு, புத்திசாலித்தனம், அறிவு கூர்மை. கந்தன்கிட்ட இருக்கிற, முருகன்கிட்ட இருக்கிற அந்த வேல் வந்து அந்த அறிவு கூர்மையை காண்பி, எல்லாமே நமக்கு வந்து ஒரு வடிவமாக, ஒரு குறியீடாக, ஒரு எழுத்தாக கொடுத்துட்டு போயிருக்காங்க. எல்லாத்துக்குமே ஒரு பொருளோடு செய்திருக்கிறார்கள். நமக்கு எட்ட மாட்டேங்குதுங்க, நாம் எதையோ தேடுறோங்க. உருபொருளை தேடுவோம். உத்தமன் கோவில் கொண்டு இருக்கிற இடம் உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன்றார் திருமூலரே சொல்கிறார். உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன்றார் உருபொருளை பார்ப்பதற்கு முன்வரே அப்படி சொல்கிறார். வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாரு, 5 திருமுறை எழுதுகிறாரு, கேட்டதெல்லாம் வீண் பார்த்ததெல்லாம் பழுதுன்றார்.
அனைத்தும் பொய்யின்றார். எல்லாமே உருகி உருகி எழுதுனது அத்தனையும் பொய். ஆறாம் திருமுறையில் சொல்லியிருக்கிறார், அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன். தனிப்பெரும் கருணைனா என்ன? அருட்பெரும் ஜோதின்னு என்னத்தை சொன்னார், எதை பார்த்தார்? சென்னையில் ஒரு அவரை பைத்தியம்னு சொல்கிறாங்க ஒருத்தரை. அவர் ட்ரெஸ் இல்லாமல் உட்கார்ந்துருக்கிறார். போகிற வரவங்கெல்லாம் அவரை கிண்டல் கேலி பண்ணுறாங்க. ஆடை இல்லாமல் அமர்ந்திருக்கிறார். இவரோட பார்வையில் ஒவ்வொரு மனிதர்களும் கடக்கும் பொழுது நரி போகுது, நாய் போகுது, எருமை போகுது, பன்னி போகுது. ஒவ்வொரு மனிதர்களும் கடக்கும் பொழுது போன பர்த்தோட கண்டினியூட்டி போல பன்னியிலேருந்து நேராக வந்துட்டார் மனுஷ உடம்பில். இவர் பார்வைக்கு பன்னி போகுது, நாய் போகுது, எருமை போகுது, நரி போகுது, நாய் போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. வள்ளல் பெருமான் போகிறார், மனிதன் போகிறார், தெய்வம் போகிறது என்று ஆடை எடுத்து உடுத்தி கொண்டார். இப்போ நாய், நரி, காக்கா, குருவி பார்த்தா நம்ம ட்ரெஸ் இல்லாமல் இருந்தாலும் கூச்சம் வராது. நீங்கள் குளிக்கும்போது ஒரு காக்கா பார்க்குது உங்களை, கூச்சப்படுவோமா என்ன? அது மாதிரி இந்த மனிதர்களை நாய் நிறையா பார்க்குறாரு, உடம்பு நிர்வாணமாக இருக்குது, கூச்சம் வரலை. வள்ளல் பெருமான் போகிறார், இப்போ தான் மனிதன் போகிறான்னு கூச்சப்பட்டு உடம்புல இருந்து துணி எடுத்து போத்துறாரு. அவரும் ஒரு ஞானி தான், அதனால தான் கண்ணுக்கு அப்படி தெரியுது. அருட்பெரும் ஜோதி என்று எதை சொன்னார்? தனிப்பெரும் கருணை என்று எதை சொன்னார்? சித்தத்திற்குள் எதை விதைக்க வேண்டும்? மூன்றாவது கண் விழிப்படையும். பீனியல் கிளாண்டு சுரக்கணுங்க, பிட்யூட்டி கிளாண்டு சுரக்கணும். பிட்யூட்டி கிளாண்டு சுரந்துருச்சுன்னா கிரியேட்டிவிட்டி வரும். இத்தனை படைப்பு இருக்குல்ல, எவ்வளோ படைச்சிருக்கோம் இல்லை இந்த பூமியில். இறைவன் படைச்சது சந்திரன், சூரியன், கோள், அண்ட சராசரம், இறைவனுடைய படைப்பு. வெடிப்பு, ஒலி, ஒலி, சப்தம், வெளிச்சம், மனிதர்களின் படைப்பு, விஞ்ஞானிகளின் படைப்பு, எவ்வளோ விஷயம். கிரியேட்டிவிட்டி தேர்டை மூலமாகத்தான் நிகழ்கிறது. லீலா, இறைவனின் லீலை. இந்த லீலையை அனுமதியுங்கள், வாழுங்கள் ஆனந்தமாக. ஆணவம், திமிரு, அகங்காரம் எளிமையாக, ஈஸியாக, இலகுவாக பழகிற மாதிரி இருக்க முடியாதா? எல்லாத்துலேயும் ஒரு சூது, எல்லாத்துலேயும் ஒரு கள்ளம், எல்லாத்துலேயும் ஒரு கபடம். வெளிப்பார்வைக்கு வாங்க வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க? வெளியே உள்ள எதுக்கு வந்தேன், ஏன் வந்தான், எல்லாம் இவெல்லாம் எதுக்கு வரணும் நம்ம வீட்டுக்கு? வந்துட்டாங்க, இவங்களை யார் கூப்பிட்டோமா நம்ம? இது உள்ள எப்படிங்க ஆஞ்சா மலரும்? உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும்னார். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுபவங்க வேண்டவே வேண்டாம். அவங்க உறவே நமக்கு வேண்டாங்க. மதிக்காத வாசல் மிதிக்காதேன்னு சொன்ன அவை, போகாதீங்க. மூத்தோர் சொல் வார்த்தைகள் அத்துணையும் நம் பாட்டன் பூட்டன் எழுதி வைத்தது. அவை ஆண்டாள் பதஞ்சலி திருமூலர் அகத்தியர் படிப்போம், லைப்ரரி ஆரம்பிங்க. உங்கள் வீடுகள் குருகுலமாக மாறட்டும். புத்தகங்களை வாங்குங்க, நாயன்மார்களை படிக்க சொல்லுங்க உட்கார்ந்து. என்ன பரம்பொருள்னா என்ன? பரம்னா என்ன? பரபிரம்மம்னா என்ன? மெய்ப்பொருள்னா என்ன? மனப்பாடத்துக்கா வள்ளுவன் எழுதிட்டு போயிருக்காரு? சாய்ஸில் விடுறதுக்கா? வீடு குருகுலமாக வீடுகள் மாறட்டும். தாய் தந்தையர்கள் குருவாக மாறுங்கள். உங்கள் ஒவ்வொருவர் வீடுகளிலும் லைப்ரரி புத்தகம் இருக்கட்டும். ஒரு சின்ன இடத்தை ஒதுக்குங்கள். டிவி பெட்டிக்கு எவ்வளோ காசு கொடுத்து வாங்குறீங்க? தொலைக்காட்சி, அது ஒரு தொலைக்காட்சி. தொலைபேசி, இன்டர்நெட்டு, ரீசார்ஜ், கணக்கு போட்டு பாருங்கள். உள்ளே இருக்கும் மெய்ப்பொருளை காண்பதற்கு குழந்தைகளுக்கு கற்றுத்தாருங்கள். மூன்றாவது கண் விழிப்படையட்டும், முக்காலத்தையும் உணர்ந்து வாழட்டும். வருங்காலத்திற்கு விட்டுவிட்டு செல்வோம். நம் முன்னோர்கள் வாழ்ந்ததை அவர்களுக்கு பாடமாக இருக்கட்டும்.
உங்களுடைய வீடுகள் குருகுலமாக மாற வேண்டும் என்று கூறி எப்படி இந்த ஆக்ஞாவை வெளிப்படைய செய்வது, எதற்கான பயிற்சி என்ன என்பதை நேரடி வகுப்பில் வாருங்கள், கற்றுத்தருகிறோம் இல்லை கற்றுக்கொள்ளுங்கள். எங்களை அழையுங்கள், நேரில் சந்திப்போம். ஆன்ம ஆனந்தம். நன்றி, வணக்கம்.